இந்த மலைக்கு ரோஸ் மில்க் குடிச்சா எப்படி இருக்கும், ஜுரம் வந்து படுத்துருவடா அப்படி தானே சொல்றீங்க. சரி அதை குடிச்சிட்டு படுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் 40 ருபீஸ்க்கு வில்லேஜ் மில்க்ல கொடுக்குறாங்கன்னு சென்னை ஃபுல்லா ஊர் ஃபுல்லா தெரியுமே, அதையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. மேலே ஃபுல்லா நிறையா தாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரோஸ் மில்க் வராப்பில், ஆனா கப்பு மட்டும் டேபிள்ஸ்ல இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சுங்க, 40 ருபீஸ்க்கு ஒருத்து போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சென்னையில நிறைய இடத்துல இருக்குங்க. ரோஸ் மில்க் குடிக்கிற லவர்ஸ்க்கு டேக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நானும் இதை எப்படா குடிச்சு முடிப்பேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, அப்புறம் மலை விட்டு நானும் கிளம்பிட்டேங்க. டாடா. டீ நகரில் உள்ள வாஃபுல் கேஃபேக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ மெனுவை பார்த்தேன், மெனுவை பார்த்துட்டு எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டு ஓரியோ அதானே சாப்பிட்றோம். சரி ஸ்பைசி பன்னீர் வாஃபில்னு இருந்துச்சு. வாஃபிலில் பன்னீரா செட் ஆகுமா அப்படின்னு நினச்சி யோசிச்சுட்டு இருந்தாங்க. வாஃபில் ரெடி பண்ணாங்க, மேலே அந்த சாஸ்லாம் ஊற்றுனாங்க. ஆனால் அந்த சாஸ் தாங்க வேற லெவலு. சரி வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதை சாப்பிட்றப்ப எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தாங்க தோணுச்சு. அப்புறம் மொஜிட்டோ குடிச்சிட்டு நானும் கிளம்பிட்டேங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். என்னப்பா சாப்பிட கூட விட மாட்டீங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் உள்ள 100 ரெஸ்டாரண்ட்டு தாங்க போயிருந்தோம். உள்ளே போனோடனே லைட் ஆன் பண்ணுறாங்க, ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு வேறு கோடாலி வச்சுட்டு அங்கேயே இங்கேயே உலாத்திக்கிட்டு இருக்காரு. சரி சாப்பிட என்ன இருக்குன்னு பார்க்குறப்ப இது ஒரு அன்லிமிட்டட் பஃபே சிஸ்டம் உள்ள ரெஸ்டாரண்ட்டுங்க. வெஜிடேரியன் ப்ளஸ் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கும். ஸ்டார்டர்ஸ் ஃபஸ்ட்டு வச்சாங்க. நானும் சிக்கன்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், ஸ்வீட் கார்டெலாம் சாப்பிட்டு பார்த்தேன். எல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம இதை பற்றி ஒரு விலாக் வேறு போட்டிருக்கோம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நம்மளே இதை பற்றி ரெண்டாவது வீடியோ போட்டோம், இது மூணாவது வீடியோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 750 ரூபா செலவு பண்ணியிருக்கோம், ஒரு 2-3 வீடியோ போட்டு விடுவோமே அப்படின்னு சொல்லிதாங்க. பிரியாணி இருந்துச்சு, பாஸ்டா இருந்துச்சு, நண்டு இருந்துச்சு, அப்புறம் பட்டர் பன்னீர் மசாலா, அப்புறம் பட்டர் நான், வெஜிடேரியன் உள்ள ரசம், ரைஸ், மோர் எல்லாமே இருந்துச்சுங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டியில் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. என்னடா இது ஸ்மோக் அப் மாதிரியே தான் இருக்குது, ஒரு ஃபன்னே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஓவுன்னு ஒருத்தர் வந்து பயம் கொடுத்துட்டாருங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் வச்சு மெரல விட்டாங்க. இந்த பேய் கூட ஒரு டான்ஸாக போட்டு எவ்வா செம்ம பண்ணுங்க. அந்த பார்பிக்யூஸ்லாம் கிடைக்காது இங்கே கிடச்சிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.